என்னோடய பேர் வந்து ரமேஷ். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். நாங்கள் குடும்பமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதிவாசல் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துட்டு இருக்கோம். ஏசு கிறிஸ்துவ பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஏசு கிறிஸ்துவ பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் அங்கே ஜார்க்கண்ட் போய் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு, பிள்ளைங்களை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி வந்து எங்கள் குடும்பத்தை வந்து நான் போன வாரம் அனுப்பிட்டேன். ஸோ நான் வந்து பையனுக்கு வந்து 6ஆம் தேதி ஸ்கூலில் விடணும். ஸோ பர்சனல் ஒர்க்காக இருந்ததுனால நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணி வச்சுருந்தோம். புக் பண்ணால நேற்று நான் அந்த ட்ரெயினில் ஏறினேன், நான் மட்டும் ஏறினேன். ஸோ என் கூட இன்னொருத்தவங்க இருந்தாங்க, என் கூட இருக்கவங்க ஒருத்தவங்க ஏறிருக்காங்க, எனக்கு சரியாக தெரியாது. அவங்க வந்து இப்போ பாலசோரில் இருக்கிறாங்க, லேடிஸ் அவங்க. ஸோ நாங்கள் ட்ரெயினில் 3:20 அந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. அந்த அன்ரிசர்வ்டு கோச்சுலாம் நிறைய கூட்டமாக இருந்தது. வரிசை நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருந்திருப்பாங்க வரிசையில். நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ஒரு 300 பேர் வரிசையில் இருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக அங்கே நடந்து வந்துட்டு இருந்தேன். 300 பேர்கிட்ட வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி கரெக்டாக 6:30 இருக்கும். 6:30 பாலசோரை கிராஸ் பண்ணிச்சு. ஸோ பாலசோரை கிராஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட். ரெண்டு பக்கம் ரயில்வே கிராசிங். ஸோ இந்த சைடும் வந்து நிறைய ஆட்டோ, நிறைய பஸ்ஸு, நிறைய பைக் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டு. கிராஸ் பண்ணப்பறம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ரெண்டு பக்கமும் நல்ல க்ரௌடு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஆனது அந்த இடத்துல தான். ஸோ அதில் அந்த உயிர் அத்து விழுந்ததெல்லாம் அவங்க மேலே கூட விழுந்துச்சு. அந்த கிராசிங்கில் காத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க மேலே கூட விழுந்தது, மேலே கூட விழுந்துச்சு. பட்டு அது கரண்ட் வந்து அது மொத்தம் அந்த போஸ்ட் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துச்சு. அந்த வயரிங், அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் எல்லாமே பிடுங்கிட்டு வந்ததுனால கரண்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. கரண்ட் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஃபுல்லாகவே சேஃபு. இப்போ கரண்ட்டு மட்டும் அந்த இதில் வயர் வந்து அப்படி கரண்டோடு விழுந்துருச்சுன்னா அந்த ட்ரெயினே ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு காட்ஸ் கிரேஸ், ஆண்டோட கிருபை எங்களை வந்து பாதுகாத்தது. ஸோ அதில் வந்து நிறைய மக்கள் வந்து நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவங்க கை கால் போனவங்க, அவங்க காப்பாற்றுங்க மாறி மாறி அவங்க சொன்னது, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பரிதாபமாக இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்கள ஒதுக்கி வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்த பிறகு தான் ஸோ நாங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்தோம். கரெக்டாக 7 மணிக்கு இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. கரெக்ட் 7:20 போலீஸ் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸ் ஆம்புலன்ஸில் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ 7 to 7:20 வந்து லோக்கல் மக்கள் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. லோக்கல் மக்கள் வந்து ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணி உள்ளே அதாவது ட்ரெயினில் இருந்தவங்க சேஃபானவங்களும் மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த மக்கள் வில்லேஜில் உள்ள மக்களும் வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்து வெளியே கொண்டு வர பார்த்தாங்க. நான் இருந்தது வந்து AC 2 டயரு. ஸோ 3 ஃபேமிலி இருந்தாங்க எங்கள் கூட அதே இந்த கோச்சில். அதுக்கு அடுத்து A1 கோச்சிலே 2-3 ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அந்த கோச்சுக்கெலாம் ஒன்றும் ஆகலை. பட் மற்ற கோச்சில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக பைபாஸ் ரோடு. ஸோ அங்கே போன பிறகு புவனேஸ்வருக்கு பஸ் வந்துச்சு. ஸோ செல்ஃபாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து மூவ் ஆகிறது, ஏன்னா போலீஸ் எங்களை இருக்க விடலை. ஸோ அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். மூவ் ஆகி உடனே பைபாஸ் போய் பஸ் பிடிச்சிட்டோம். ஸோ புவனேஸ்வர் 4 ஹவர்ஸ் ட்ராவல் ஆச்சு. புவனேஸ்வர் வந்து இறங்கிட்டு ஸோ அவங்கவுங்க சில பேர் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க, சில பேர் விசாகப்பட்டினம் போகிறதுக்கு பஸ் பிடிச்சாங்க. ஸோ அப்படி எல்லாம் மாறி மாறி போயிட்டாங்க. ஆமாம், எல்லாமே ஓன் பண்ணி தான். இல்லை கவர்மெண்ட் 12 ஒரு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம இங்கே உள்ள மிட்நைட் ஃபோன் பண்ணாங்க. சிஆர்பி எல்லா போலீஸ் எல்லாமே ஃபோன் பண்ணாங்க, மாறி மாறி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, நீங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன எல்லா உதவியும் உங்களுக்கு செய்யும், அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சேஃபாக வாங்க, உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் வந்து கவர்மெண்ட் மூலம் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.